ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வழக்குகளில் வெற்றி பெறத்துக்கும் எதிரிகளுடைய தொல்லை நீங்கிறதுக்கு உண்டான காளி மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மள நிறைய பேருக்கும் இந்த சொத்து சம்பந்தமான வழக்குகள் போயிட்டுருக்கும், இல்லைனா வியாபாரத்தில் எதிரிகளோட தொல்லை நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், அப்படி பிரச்சனைக்கு உட்பட்டவங்களுக்கு உண்டான ஒரு பரிகார முறை தான் அது. ஆனா அன்பர்களே, உங்கள் பக்கம் நியாயம் இருந்தா இந்த பிரயோகத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். தவறான நோக்கத்துக்காக பயன்படுத்தினா காரிய வெற்றி கிடைக்காது. அது மட்டும் இல்லாம தெய்வ நிந்தனை ஏற்படும். உங்க பக்கம் நியாயம் இருந்தா கண்டிப்பா இந்த பரிகார முறையை நீங்க மேற்கொள்ளுங்க, நிச்சயமா பலன் இருக்கும். வாங்க அன்பர்களே, இப்ப நம்ம பதிவுக்குள்ள போகலாம். ஏதாவது ஒரு தேய்பிறை செவ்வாய்க்கிழமை இல்லைனா தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமையில் இரவு 8 மணிக்கு மேல் விளக்கேத்தி அதில் ஸ்ரீ காளி தேவியை எழுந்தருள வேண்டும். உங்களுடைய கோரிக்கையை முன்னாடி வச்சு, அதாவது ஸ்ரீ காளி தேவியை எழுந்தருள வேணும் அப்படின்னு வேண்டி உங்களுடைய கோரிக்கையை முன்னாடி வச்சு செந்நிற பூக்களால் நான் கடைசியாக காளி மந்திரம் சொல்லுவேன். அந்த காளி மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சு அர்ச்சிக்கணும். முதல் நாளும் 11வது நாளும் வெத்தலை பாக்கு பால் பழம் பாயாசம் படைக்கணும். மற்ற நாட்களில், அதாவது முதல் நாள் இல்லாமல் 11வது நாள் இல்லாமல் மற்ற 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் இந்த பரிகார முறையை மேற்கொள்றீங்க இல்லையா, அப்போ வெற்றிலை பாக்கு பால் பழம் மட்டும் வச்சு நீங்கள் மந்திரம் ஜபிச்சு வழிபட்டா போதுமானது. இந்த மாதிரி நீங்கள் 11 நாள் தொடர்ந்து செய்யணும். அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல சிறப்பு. தாமரை தண்டு போட்டு திரி இருக்கு இல்லையா, அந்த தாமரை தண்டு திரி போட்டு தான் நீங்கள் விளக்கேற்றணும். தினமும் திரியை நீங்கள் மாற்றணும். 11 நாளும் நீங்கள் திரியை மாற்றணும். முந்தைய நாள் பயன்படுத்தின திரியை ஒரு வெள்ளி இல்லைனா பித்தளை குங்குமச்சுமிழில் போட்டு வைக்கணும். 11 நாட்கள் முடிஞ்சு 12ஆம் நாள் இருக்கு இல்லையா, 12ஆம் நாள் இரவில் எல்லா திரியும் போட்டு வச்ச குங்குமச்சுமிழை மூடி செந்நிற பூக்கள் கொண்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி அர்ச்சிக்கணும். தினமும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வடக்கு நோக்கி நின்று 3 தடவை மந்திரத்தை ஜபிச்சு ஸ்ரீ காளி தேவியை வழக்கில் வெற்றி தர வேண்டி குங்குமச்சுமிழில் உள்ள எண்ணெயை கொஞ்சம் எடுத்து புருவத்தில் தடவிக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை நேராது, வழக்கிலையும் வெற்றி உண்டாகும். இதை வெளியில் யார்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாக செய்யணும். அன்பர்களே, இந்த பிரச்சனைக்கு உட்பட்டவங்க இந்த பரிகார முறையை மேற்கொள்ளும் பொழுது யார்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாக செய்யணும். நான் இப்போது முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த காளி மந்திரம், அந்த மந்திரம் என்னன்னு ஜபிக்கிறேன், அதை நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஓம் க்ளீம் பீஜரூபிணியை மகாகாளியை க்ளீம் பட். இதுதான் அந்த மந்திரம். இன்னொரு முறை சொல்ற அன்பர்களே, ஓம் க்ளீம் பீஜரூபிணியை மகாகாளியை க்ளீம் பட். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பரிகார முறையை நீங்கள் மேற்கொள்ளணும். உங்களுக்கு நிச்சயமாக பலன் இருக்கும். எந்த ஒரு பிரார்த்தனையை நம்ம செய்யும் பொழுதும், பரிகாரத்தை செய்யும் பொழுதும் நம்ம ஆத்மார்த்தமாக தீர்க்கமாக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக பலன் இருக்கும். அன்பர்களே, நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம் மங்களம் பல சிறப்புகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பல நன்மைகள் தொடர்ந்து நடக்கணும். இறைவனோட அருள் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பர்களே, நம்மளுடைய சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பயனளிக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.